Hi friends, welcome to Tititin Recipe. நம்ம இப்போ வந்து முருங்கை கீரை சாம்பார் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த முருங்கை கீரை வந்து ரொம்ப சத்தான ஒரு உணவு, இரும்பு சத்து மிக்கது. இதில் வந்து வைட்டமின் சி, வைட்டமின் பி, B2 எல்லா சத்துக்களும் இருக்குது. சாதாரணமாக எல்லா வீட்லேயும் நிறைய இடத்துலலாம் கிடைக்கும். ஊரில் எல்லா வீட்லேயுமே முருங்கை கீரை வச்சு வச்சுருப்பாங்க, நட்டு வச்சுருப்பாங்க. இந்த முருங்கையிலுள்ள பூவே சமைச்சு சாப்பிடலாம். எல்லாமே முருங்கையில் வந்து கீரை, முருங்கை பூ, முருங்கைக்காய் எல்லாமே சத்து நிறைஞ்சது. இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. நம்ம வந்து சாதாரணமாக எல்லா நோய்களுக்குமே இது நல்ல சத்தாக அமைது. ரத்தம் குறைவாக இருக்கவங்க வந்து இந்த முருங்கை கீரையை வந்து சாப்பிட்டா நல்ல ரத்தம் கிடைக்கும். இந்த முருங்கை கீரையில் வந்து அனைத்து சத்துமே இருக்குது. முருங்கை கீரையில் வந்து நம்ம வந்து கீரையை செய்து சாப்பிட்டதோட இப்படி சாம்பாராட்டு வித்தியாசமாட்டு நிறைய டைப்பில் வந்து நம்ம செய்து சாப்பிடலாம். இப்போ நம்ம வந்து இது சாம்பாரை எப்படி சமைச்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முருங்கை கீரையை வாரத்தில் ஒரு நாள் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. இப்போ வந்து இந்த முருங்கை கீரை சாம்பார் ரெடி பண்ணுவோம். இப்போ நம்ம முருங்கை கீரை பறிச்சுக்கலாம். நம்ம இப்போ இந்த முருங்கை கீரையை வந்து ஆளிலிருந்து ஒவ்வொன்றா எடுத்துடலாம். இந்த மாதிரி ஆளிலிருந்து உருவி எடுத்துடணும் ஒவ்வொன்றா. எல்லா இலையும் இந்த மாதிரி எடுத்துடலாம். கீரையை தண்டை வேஸ்டில் போட்டுக்கலாம். இந்த சின்ன சின்ன குச்சியும் எடுத்துடணும். ஒரு கப் பருப்பு எடுத்துக்கலாம். இதை கழுவி எடுத்துருவோம். இதை வந்து குக்கரில் தட்டி வேக விட்டுடலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு பருப்பை வேக விட்டுடலாம். நம்ம எல்லாத்தையும் உருவியாச்சு. இனி இதை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணியாச்சு. இதை நம்ம இனி கழுவி எடுத்துடலாம். பருப்பு இந்த மாதிரி வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நறுக்கி ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நறுக்கி ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருக்க நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்க கீரையை, முருங்கைக்கீரையை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு கப் தண்ணி விட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளைப்பூடு நான் உடச்சி வச்சுருக்கேன், அது அவ்வளோத்தையும் சேர்த்துடலாம். இந்த குக்கரை இனி மூடி வச்சுட்டு வேக விட்டுடலாம். ஒரு 5 விசில் வரைக்கும் வரட்டும். 5 விசில் வந்தாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ப்ரெஷர் போகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ப்ரெஷர் பெய்யாச்சு, நம்ம இப்போ இனி திறந்து பார்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு காயம் சேர்த்துக்கலாம். தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை பற்றாச்சு, இதை இனி கொஞ்சம் நேரம் வேக விடலாம். அந்த மசாலா வாடையெல்லாம் போனில்ல, அதுக்காக. முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இனி இதில் தாளிச்சு ஊற்றிடலாம். தாளிச்சு ஊற்றியாச்சு. இது நம்ம இதில் மல்லிக்கீரையை போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிட்டு, இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு, வந்து இயற்கையானது. முருங்கைக்கீரை வந்து இரும்பு சத்து உள்ளது. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இது சாதத்து கூட வச்சு சாப்பிட்றலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.